பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கடியன் கோவிந்த பட்டாரின் கோடாலு கோடி நமஸ்காரம். இது ஒரு சாஸ்திர சம்பந்தமான பதிவு. இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தயவு செய்து நீங்கள் காதில் வாங்கிக் கொண்டு இதன்படி நடந்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். என்ன அது? வீட்டில் வரக்கூடிய பெண்களிடம் இதை இதையெல்லாம் காட்டாதீர்கள். ஏன்? ஒன்னு, கண்ணு பட்டுப்பிடும். ரெண்டாவது, இவங்க இப்படி வாழறாங்களா, எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். தயவு செய்து நீங்கள் உங்கள் வீட்டில் வரக்கூடிய பெண்களிடம் நான் சொல்ற எதையுமே காட்டாதீங்க. ஏன்? கண் பட்டு பிடும். அதாவது புதுமண தம்பதிகள் கல்யாணாயி வந்திருப்பாங்க, பக்கத்து வீட்டில் ரொம்ப பழக்கமாயிடும், ஆன்டி அப்படி கூட்ட அளவுக்கு ஒரு பழக்கமாயிடும். நான் சொல்லியிருக்கேன், இன்சன்ஸ் சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான், தரிசனமான உண்மை, அதுல மாற்றம் கிடையாது. ஆனா எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. அந்த பொண்ணு நேர கூப்பிட்டு வரும், ஆன்டி உட்காருங்க ஆன்டி. பொண்ணு அவங்க கேட்பாங்க பேச்சு வாக்கல, ஏம்மா உனக்கு உங்க வீட்டில் எத்தனை பவுன் போட்டாங்க? ஒரு 100 பவுன் போட்டாங்க. 100 பவுன் போட்டாங்களா? உடனே நேர போவோம், எடுத்துட்டு வருவோம். ஆன்டி இது ஆரோ ஆன்டி, இது இன்ன, இது இன்ன, இது இங்க வாங்கினேன், இது இங்க வாங்கினேன், எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்? அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அவங்க போட்டது 10 பவுன் தான் இருக்கும். ஏன்? அவங்களால முடியாது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருந்திருப்பாங்க. உங்க அப்பா, அதாவது அந்த புதுமண தம்பதியோட அப்பா, அந்த பொண்ணோட அப்பா நல்ல இடத்துல இருந்திருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அருமையா பண்ணணும்னு 100 பவுன் போட்டு பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மா பார்த்தோன்னு என்ன தெரியுமா சொல்லும், 100 பவுனா, இவ்வளோ செயின போட்டாங்களா அப்படின்னு அந்த அம்மா அப்படி கேட்கும் பொழுதே உங்களுக்கு அடி வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிக்கும். ஐயோ, தெரியாதனமா வந்து காட்டி போட்டேமாடா அப்படின்னு எண்ணம் வந்துதான் கூட பரவாயில்ல. சில பேருக்கு அந்த எண்ணமே வராது. ஆமா ஆண்டி, 100 பவுன் போட்டாங்க, என்னப்பா கஷ்டப்பட்டாலும் நான் ஒரே பொண்ணு தானே, எனக்கு தானே போடணும், வேற யாருக்கு போடுவாங்க அப்படின்னு இல்லை, அப்படியே ஃப்ளோல சொல்லிடுவோம். ஏன்? ரொம்ப நீங்க என்ன சொல்லிட்டா இருக்கீங்க, சொல்லிடுவீங்க, சொல்லி கில்லி நகையெல்லாம் எடுத்து உள்ள வைக்கமா, பத்திரமாவியம்மா. அந்த அம்மா சொல்லும் போது அப்படி வீட்டுக்கு போகும் பாருங்க, அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படி தனிமையில் உட்காரும் போது யோசிக்கும், பாடி 100 பவுன் போட்டிருக்காங்க, யோசிக்கும், யோசனை மனசு பேசும். என்ன பேசும்? 100 பவுன் போட்டிருக்காங்க, இது நான் பாரு கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் பண்ணி 10 பவுன் மேலே எகிர மாட்டேங்குது, என் பொண்ணுக்கு போட்டமிச்சிட்டேன், இதுங்கெல்லாம் சம்பாதிச்சாங்களா கொள்ளடிச்சாங்களா? உங்ககிட்ட சொல்லாது, தனியாக போய் தனியாக பேசிக்கும். அப்போ அந்த கார், ஒரு கார் வச்சிருக்கே, அதையும் மாமனார் வாங்கி கொடுத்தாராமே, இப்போ இவ்வளோ ஏன் தெரியுமா, இது என்னாகும் தெரியுமா, நாளடைவில் உங்களுக்கு உடம்பு சரியாம படுத்த படுக்கையாக உங்களை ஆக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்? எந்த பார்வை கூட படலாம், கண் மட்டும் படக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும், நீங்க காட்டக்கூடாது, காட்டணுங்கிற அவசியமா? அம்மா அப்பா உங்களுக்கு தெரிஞ்சா போதுங்களே, இல்லை சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க வீட்டுக்கு, அவங்கள்ட்டையும் காட்டக்கூடாது. அது மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களுடைய பெட்ரூம் தயவு செஞ்சு எந்த பெண்களையுமே பெட்ரூம் பக்கம் கூப்பிட்டு போகாதீங்க. போனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, உங்கள் தாம்பத்தியம் உள்ளதாங்க பிரச்சனை வரும். கூப்பிட்டு போவோம், நம்ம டெக்கரேட் பண்ணியிருப்போம், உங்களுக்கான பிரைவசி ரூம், அந்த ரூமில் அழகழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன் தெரியுமா? போனா படுத்தொன்னு தூக்கம் வரணும். இரண்டாவது, கல்யாணம் எதுக்கு பண்றோம்? தாம்பத்திய உறவு. தாம்பத்திய உறவு எதுக்கு? அழகான குழந்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அம்மா அப்பாவுக்கு ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ பெற்று, அதனால வாழ்க்கை சைக்கிள்ங்க, லைஃப் வந்து சைக்கிள். ஐயோ கல்யாணம் பண்ணியாச்சு, எனக்கு தாம்பத்தியம் வேணா, குழந்தை வேணா, யாராவது சொல்லுவோமா? ஏன்? அடுத்த சந்ததியை உருவாக்குகின்ற பொறுப்பு புதுமண தம்பதிகளுக்கு இருக்கிறது. அப்ப நீங்க எந்த பெண்கள் வந்தாலும் உடனே கூட்டு போய் எங்க பெட்ரூம், இங்கதான் என் கணவன் படுத்துப்பார், இங்கதான் நாங்க படுத்துப்போம் அப்படி. எங்க பாத்தீங்களா நல்லா இருக்கா, கடிகாரம் பாருங்க, எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, கடிகாரத்துல ஒன்னொன்னு வெள்ளி இருக்கு, இல்ல சாதாரண கடிகாரம், சரி அந்த மாதிரி கொண்டு போய் காட்டாதீங்க. சரி பணக்காரங்களுக்கு ஓகே, ஏங்க ஒரே ரூம்ல நாங்க வாழறோங்க, சின்னதா அதை தடுத்து பெட்ரூமா வச்சிருக்கோம், எங்களால முடிஞ்சதுதான் நாங்க கொண்டு போய் காட்டலாமா? பணக்காரனோ ஏழையோ யாருமே தங்களுடைய பெட்ரூமை அடுத்த பெண்களிடம் காட்டக்கூடாது, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது,
அதுக்கு அடுத்தது கல்யாணம் ஆகும்போது தாலி கயிறு போட்டிருக்கோம். தாலியை பிரித்து 3 மாதத்தில் மாற்றும்போது அதுக்கான செயினை போட்டிருப்பாங்க. வசதி உள்ளவர்கள் 10 பவுன் செயின் போடுவாங்க. அதை நேராக எல்லாத்துக்கும் நேராக வந்துடுவாங்க. அடுத்து மா நேத்தி தாலிக்குடியை பிரித்து செயினில் போடுறேன்னு சொன்னேன், இல்லை போட்டியாங்க காமி இதான் ஆண்டி. உடனே அப்படி தொட்டு பார்ப்பாங்க, வெயிட்டாக இருக்கும். எத்தனை போகணுமா? 10 பவுன் ஆண்டி. 10 பவுனா? தாலிக்குடிக்கு 10 பவுனா? ஐயோ அப்பா. உடனே உங்கள் மனசு பக்குங்க, நடாது இந்த ஆண்டிக்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னால் இப்படி சொல்லுது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும், கண் பட்டு விட்டதுன்னு என்ற அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? அருந்து போகலாம், தொலைந்து போகலாம். நல்ல கேர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே தவிர கண்ணுபடுறதுக்கு இல்லைங்க வாழ்க்கையெல்லாம், ரைட்டுங்களா? அது அதுக்கு அடுத்தது இந்த புடவையெல்லாம் காட்டுவோம், புடவையும் காட்டக்கூடாது. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், சமையல் ரூமில் கூப்பிட்டு போய் இதுதான் உப்பு, இதை உப்பு வச்சுருக்கேன் பாருங்கள், இல்லை சக்கரை வச்சுருக்கேன் பாருங்கள், அடுத்த பெண்களிடம் காட்டவே கூடாது. சாமி எங்கள் அம்மா அப்பாலாம் வரலாமா? உங்கள் அம்மா அப்பா வேறு, அடுத்தவர்கள் வேறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், பூஜை ரூம். பூஜை ரூமை வந்து காலையில் விளக்கேற்றி 8 மணிக்கெல்லாம் விளக்க அணைச்சிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? பூஜை ரூமை சாத்திட்டு போயிருப்பீங்க. யாராவது வருவாங்க, அவங்கள்ட்ட போய் தக்காரன் பூஜை ரூமை திறந்து பாருங்க, என் பூஜை ரூமில் என்னென்ன சாமியெல்லாம் இருக்கு காட்டாதீங்க. பெண்களிடம் காட்டக்கூடாதுதான் சொல்கிறேன். ஏன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியானது அவங்க எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. சான்சஸ் ஆர்தார் எப்படி உங்களுடைய பூஜை ரூம் அப்படியே அழகா நீட்டா ஜம்முன்னு இருக்கும். அந்த பூஜை ரூமை திறந்தாலே ஒரு பச்சைக்கருப்புற வாசனையும் ஊதுபத்தி வாசனை அப்படியே சுண்டி இழுக்கும். என்ன ஒரு தெய்வீக வாசனை இல்ல? ஏமா எங்கம்மா நீ பத்தி வாங்குற, இவ்வளவு வாசனை உன் வீட்டுல எப்படிமா இருக்கு? ஏன்னா நீங்க வருஷக்கணக்காக பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி உங்கள் பூஜை ரூம் வாசனையாக இருக்கும். நீங்கள் தான் காரணம். சில பேருடைய மனம் இருக்குது தெரியுமா, சில பேருடைய மனது இருக்குது தெரியுமா, அந்த மனதோட விஷயந்தாங்க அந்த பூஜை ரூம். எந்த விதமான எண்ணங்களுமே கிடையாது எனக்கு, என்னுடைய மனசு நீட்டாக இருக்குது, நான் போகிறேன், நான் பூஜை பண்ணுறேன், கதவை சாத்துறேன், லோகக்ஷேமம் மகாமிகங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன், சொல்லிட்டு வந்துடுறேன். எனக்காக நான் எதையுமே அந்த கடவுளிடம் நான் கேட்டதே கிடையாது, லோகத்துக்காக நான் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய எண்ணம் தாங்க, உங்களுடைய எண்ணம் தான் பிரதிபலன் தான் அந்த வாசனை வருது. உங்கள் வீட்டிலே கடவுளுடைய நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அவங்க அதை கேட்பாங்க, எங்க வாங்குறீங்க, என் வீட்டில் இது மாதிரி வாசனை வரலையே, ஏன் வரல? நானும் தான் ஊதுபத்தி ஏத்துறேன், நானும் தான் தசாங்கம் ஏத்துறேன், நானும் தான் எல்லாம் பண்றேன், ஏன் வரல? அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கை கலையலன்னு அர்த்தங்க. உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி அழுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க? உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லணும்? அம்மா வெரி குட், மா சூப்பரா பண்றியா, வெரி குட், அருமையான வாசனை, நல்லா இருக்கு இந்த வாசனை அப்படின்னு அவங்க வீட்டுல போய் இந்த வாசனை வரலன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கணும், கரெக்டுங்களா? அப்ப நீங்கள் உங்கள் வீட்டிலே வரக்கூடிய பெண்களிடத்திலே பூஜை ரூமை காட்டக்கூடாது, நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்த உங்கள் வீட்டிலே போட்ட தங்கத்தை காட்டக்கூடாது, மோர் ஆர் லெஸ் பணத்தை காட்டவே கூடாது, பணத்தை காட்டவே கூடாது. பணம் கட்டா வச்சிருப்போம், அப்பதான் பணத்தை கட்டா எண்ணிருப்போம். ஒரு பெல் அடிக்கும், வாங்கி நேரம் போய்த்தது அந்த டேபிள்ல இருக்கிற அந்த பணத்தை பார்த்தோம்னா உங்களுடைய எண்ணமெல்லாம் பணத்துக்கு போயிடும், பார்வையெல்லாம். அப்ப அவங்களுடைய பார்வையானது ஒரு மோசமான பார்வை. மனசு சொல்லுமா, இவ்வளோ பணம் வச்சிருக்காரே, இவ இவ்வளோ பெரிய பணக்காரியா அப்படின்னு அந்த மனது சொல்லுமா? அந்த மனதனுடைய வெளிப்பாடு நெகட்டிவ், கண்கள்ல இருந்து வெளியே வரும். அப்ப கண்கள்ல இருந்து வெளியே வந்தாதான் கண்ணு பட்டு போச்சு அப்படின்னு. அப்ப இருக்கிற பணம் எல்லாம் செலவழிந்து கொண்டே இருக்கும். அதுக்குதான் அம்மாவாசை கண்ணிக்கு பூஷணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடுறாங்க. எந்த கண் பட்டதோ தெரியவில்லை, பட்ட கண்கள் எல்லாம் சிதறி போகட்டும் என்று பூஷணிக்காய உடைக்கிறாங்க, சிதறது. தேங்காய் உடைக்கிறாங்க, சிதறது. அதுதாங்க தாத்பரியம், புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணும், பக்கத்து வீட்டிலேருந்து வந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, எதை அவங்களுக்கு காட்டணுமோ அதை தான் காட்டணும். மிகப்பெரிய அபரிமிதமான பொருளை காட்டக்கூடாது.
புரிஞ்சுதுங்களா? ஏன் காட்டக்கூடாதுன்னா, காட்டினால் அந்த பொருள் உங்களை விட்டு வெளியேறிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? இனிமே காட்டாதீங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிரல் கடையின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.